ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. பிரதர் வணக்கம், நான் எஸ் கிராஜா பேசுறேன், தூத்துக்குடில இருந்து. பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம். என்னங்க? பசுமோன் முத்துராமலிங்கத்தோர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்துல பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். வேற ஒண்ணும் இல்ல, உங்களுடைய ட்விட்டர் பார்த்தேன். ட்விட்டர்ல ஒரு இமானுவேல் சேகரன் தரலாம். ஆமாங்கண்ணா. அவருக்கு நீங்க ஒரு பதிவு போட்டிருக்கீங்க, அது எல்லாருமே போடுவாங்க. கண்டிப்பான முறையில இரங்கல் தெரிவிக்கலாம். அதுல முதல் குற்றவாளி பசுமன் முத்துராமலிங்க தேவர் விடுவிக்கப்பட்டாருன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அதை எதுக்கு இப்போ உள்ள வருங்கால தென் மாவட்டம் எல்லாருமே அமைதியா தானே இருக்கிறோம், சொல்லுங்க. சரிங்களா? அந்த மக்களும் நாங்களும் சண்டை போடக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி நாங்க எல்லாம் அமைதியா தானே இப்ப இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அந்த ஏதோ காங்கிரஸ் செஞ்ச துரோகம், காங்கிரஸ் செஞ்சதுனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு தீங்கு வந்துச்சு, பாத்துக்கோங்க. எங்களுக்குள்ள பிளவு வந்துச்சு. இன்னைக்கு நாங்க ஒற்றுமையா தான் இருக்கிறோமே, நீங்க எதனால இப்ப நீங்க அதை கிளறீன்னு கேக்குறேன். நீங்க முதல் குற்றவாளியா இருந்த முத்துராமலிங்கத்தேவர் விடுதலை செய்யப்பட்டாரு, நான் போட்டிருக்கேன். நீங்க முத்துராமலிங்கத்தேவர் இன்னமும் அப்ப இந்த மக்கள் சண்டை போடணும், அதை மறக்க கூடாது அப்படின்னு தான் நீங்க நினைக்க, சொல்லுங்க. அதாவது குற்றவாளி இல்லைன்னு விடுதலை பண்ணிருக்காங்க, குற்றவாளி இல்லைன்னு விடுதலை பண்ணிருக்காங்க. அதத்தான் நானும் சொல்லியிருக்கேன். உங்களுடைய பதிவு, உங்களுடைய நோக்கம் தான் என்னன்னு வேற எதுவுமே இல்ல. உங்களுடைய நோக்கம் என்ன? அப்ப நாங்க வந்து சண்டை போட்டு கிடக்குன்னு நினைக்கலோ. ஏற்கனவே கிட்டத்தட்ட 1000 கொலைகள் மேல விழுந்துட்டு இந்த ரெண்டு சமூகத்துக்குள்ளயும். அப்ப மறுபடியும் இந்த 2022 கால தாண்டியும் நாங்க சண்டை போடணும் நீங்க நினைக்கலாம், சொல்லுங்களேன். உங்க உணர்வு வந்து எனக்கு அதே உணர்வு தான் என்னுடைய உணர்வு. அதாவது ரெண்டு சமூகமும் இணக்கமா இருக்கணும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆமா, ஆனா வரலாறு ஒண்ணு இருக்குல்ல, அது உண்மையே நம்ம வரலாறு. வரலாறு அவங்க இம்மானுவேல் அவருடைய சகோதரனே முத்துராமலிங்கத்தேவர் கொலை, முத்துராமலிங்கத்தேவருக்கும் எங்க என்னுடைய தம்பி கொலைக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெரு தெருவா போய் அவரே சொல்லியிருக்காருங்க. அந்த வரலாறு நீங்க போடணும்ல, அப்போ அதையும் சொல்லுங்க. அதையும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு, அவர் தான் ஓட்டு கேட்டிருக்கிறாரு. இம்மானுவேலுக்கு அவருடைய கொலை நடந்ததுக்கு அப்புறம் வந்து சிறையை விட்டு வெளியிருந்ததுக்கு அப்புறம் 3 தொகுதியில அந்த மக்கள் வந்து பெருவாரியான வாக்கு அளிச்சிருக்காங்க. முத்துராமலிங்கத்தேவர் நிப்பாட்டின வேட்பாளர் அதையும் போடுங்க. அப்போ நீதிமன்றம் சொன்னதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதாவது நான் என்ன கேட்டேன்னா, ஒரே நிமிஷம், நீங்க அதாவது உங்க மக்களுக்கு நீங்க நல்லது செஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க அதுல நாங்க ஏதாவது இடையூறு பண்ணணுமா சொல்லுங்க. உங்களை ஏதாவது நாங்க குற்றம் சாட்டுறோமா? நீங்க நல்லது, நீங்க தமிழர்களுக்கும் நீங்க குரல் குடிக்க, அதுல மாத்து கருத்தே இல்ல. இப்படிதான் உங்களுக்கு விடுதலை சிறுத்தை வந்து நீங்க எல்லாத்தையும் குரல் குடிக்க, மாத்து கருத்தே கிடையாது. நீங்க வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஒரு நீங்க அடுத்த கட்டத்துக்கு இப்ப விடுதலை சிறுத்தையில வந்து திருமாவளவன் அதுக்கு அப்புறம் உங்களை ஒரு மென்ஷன் பண்ணுவாங்க எல்லாரும். நீங்க தான் ஒரு ஒரு கட்டம் வரும். அப்ப நீங்களே வந்து வந்து இப்படி வந்து 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 தமிழர்களுக்குள்ள சண்டை இழுத்து விடலாமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அதை பதிவிடலாமா? ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியும், கஞ்சா தண்ணி போது நிறைய பேர் சீரழிதாங்க. அவங்களாம் என்ன முத்துராமலிங்க, நாங்க வந்து அதை மறக்கடிச்சுட்டு இருக்கோம். அந்த மக்களுமே அந்த இப்ப அந்த மக்களுமே வந்து அந்த சமூக மக்களுமே வந்து இப்ப எல்லா இடத்துலயும் போய் நம்ம சண்டை போடக்கூடாது, இதுதான் காங்கிரஸோட சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஓரளவு மாத்தி எல்லாம் நல்லா இருக்கிறோம். நாங்க இப்போ தென் மாவட்டங்கள்ல எந்த ஒரு வழக்குகளும் இல்லாம ஒரு கொலை விழுந்தாலும் அக்யூஸ்ட மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்க, இப்படி இப்படி வந்து ரெண்டு சாதியிலையும் எண்ணற்ற வந்து இளைஞர்களை சேர்க்காதீங்கன்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க, நாங்களும் சொல்லி ஓரளவு நாங்க நல்லா வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த நேரம் நீங்க முத்துராமலிங்க தேரை நீங்க ஞாபகப்படுத்துறது வச்சிருந்து நீங்க பதிவு பண்றது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, பாத்துக்கோங்க. அதைத்தான் நான் உங்ககிட்ட, நீங்க ஒரு ஒரு ஆளுமையான ஒரு ஆளு, நல்ல நீங்க உங்களுடைய உங்களுடைய பேச்செல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு அடிக்க யூடியூப்லயும் வலைதளங்கள்லயும் நீங்க பதிவு விடுறது பேசுறது நாங்களாம் வாட்ச் பண்றோம், நாங்களாம் பாக்குறோம். அதுல உங்கள உள்ள நல்ல கருத்துக்களையும் நாங்க எடுத்துக்கிட்டோம். நாங்க அரசியல் பண்ணும் போது கூட, நாங்க ஒரு இடத்துல பேசும் போது கூட உங்களுடைய கருத்துக்களையும் நாங்க எடுத்துக்கிட்டோம். நாங்க அப்ப அப்பேற்பட்ட நீங்க வந்து அப்படி படம் அப்படி 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 பண்ணக்கூடாதுல, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எங்களுக்காண்டி எங்களுக்காண்டி அந்த எங்களுக்காண்டி நீங்க அந்த அந்த வார்த்தையை மட்டும் நீங்க கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுங்க. எங்களுக்காண்டி இந்த ரெண்டு மக்களுடைய இது ஞாபகப்படுத்தாதீங்க. மறுபடியும் எங்களுக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கான நீங்க பதிவுகளை நீங்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். சரிங்க. சரி சரி சரி.